ஸ்ரீபெருமுத்தூர் பேரூராட்சியில் திமுக கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் காலை முதலே திமுகவினர் இங்கு பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மேலும் வெற்றி பெற்ற கவுன்சிலர்கள் அனைவரையும் தனியாக வேனில் வரவைத்தனர். இதில் திமுக சார்பில் சாந்தி என்பவரும் காங்கிரஸ் சார்பில் செல்வமேரி அருள்ராஜ் அவர்களும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். வேட்புமனு தாக்கலின் போது வேட்புமனு தாக்கல் நிறைவுற்று தேர்தல் மறைமுக தேர்தல் நடைபெற்றது. அதில் திமுகவின் சாந்தி 11 வாக்குகளும் காங்கிரஸின் செல்வமேரி அருள்ராஜ் 4 வாக்குகளும் பெற்று தோல்வியடைந்தார். இதனை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் நகர தலைவர் அருள்ராஜ் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் பேரூராட்சி அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திமுக தலைமை கழகம் அறிவித்த திமுக தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த வேட்பாளரை விட்டுவிட்டு திமுக சார்பில் சாந்தி அவர்களுக்கு திமுகவினர் வாக்களித்துள்ளனர். இது திமுகவினர் காங்கிரஸ் கட்சிக்கு செய்யும் துரோகம் எனவும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் காங்கிரஸ் நகர தலைவர் அருள்ராஜ் அவர்கள் தெரிவித்தார்.